இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஜுரம் காய்ச்சல் வந்து பள்ளி விடுமுறை உடனே மருத்துவரையா சொல்லியிருக்காங்க. ஆனால் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு தமிழர்களோட நடவடிக்கைகள் போதுமானதாக இருக்குதா, இன்னும் என்ன எஃபர்ட் எடுக்கணும்? அதாவது இந்த இப்போ சமீபத்தில் வந்து இந்த தொற்று காய்ச்சல் இருக்குது. இது வந்து ரெண்டு விதமான காய்ச்சல் இப்போ பரவி வருகிறது. ஒன்று வந்து ஆர்எஸ்வின்னு சொல்கிறது, ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ் ஆர்எஸ்வி. இது அதிகமாக வந்து குழந்தைங்களுக்கு வருது. அடுத்தது H1N1 பன்றி காய்ச்சல், அது குழந்தைங்களுக்கும் பெரியவர்களுக்கும் வருது. அது இதுக்கு சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்எஸ்வி வைரஸ் சிம்டம்ஸ் வந்து இரும்பல், காய்ச்சல், சளி, தலைவலி அது மாதிரி ஒரு ஒரு இருக்கும். அது இல்லாமல் இது அதிகமாக வந்து ஒரு வயது குழந்தைகள், ஒரு வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக இது பரவிட்டுருக்கு. அதில் என்னென்னா பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளை பொது இடங்களுக்கு இப்போ வந்து கூட்டிகிட்டு போகக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா H1N1 பார்த்திங்கன்னா அதில் பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்களுக்கு அது வரும், இல்லை பெரியவங்களுக்கு வருது வந்துட்டுருக்குது. அதில் இதில் கூட்டமான இடத்துக்கு வந்து கூடுமான அளவுக்கு இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போகக்கூடாது. எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் இது அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இல்லை எந்தெந்த பகுதியில், பள்ளிக்கூடத்தை மட்டும் இல்லை இப்போ ஒரு ஜோனில் இருக்குது, கார்பரேஷன்லாம் ஜோன், அல்லது இப்போ கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றியம் யூனியன் அந்த பகுதியில் அதிகமாக இருக்குன்னா அந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் விடுமுறை கொடுக்கணும், இல்லை கல்லூரியில் கொடுக்கணும். இது வந்து ஒட்டு மொத்தமாக கொடுக்கணும்னு தேவையில்லை, செலக்டடாக கொடுத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் செக் வரும். இதுக்கு அதிக கவனம் வந்து தமிழக அரசு செலுத்தணும். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து கொரோனா தொற்றுலேருந்து இப்போ தான் ஓரளவுக்கு இப்போ தேறி வருகிறோம், அடுத்தது வந்துட்டுருக்குறதில்ல. ஆனாலும் இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சப்பட வேண்டாம், மக்கள் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம். இது ஆண்டுதோறும் வர்றது இன்ஃப்ளூன்ஸா தான், இன்ஃப்ளூன்ஸா வைரஸ் வந்து ஆண்டுதோறும் வந்துட்டுருக்கு. அதனால் அந்த அளவுக்கு ஒரு பீதி அடைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். உடனே காய்ச்சல் அறிகுறி, சளி இரும்பல் அறிகுறினா தனிமைப்படுத்திக்கணும், பெரியவங்களாம் தனிமைப்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வைத்தியம் பார்த்துக்கணும். அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் முக்கியமாக முடிஞ்சு இருக்குது, ஒழிஞ்சு இருக்குது, அது கதாபாத்திரம் போயிடுச்சுன்னு பயணம் சொல்லியிருக்காங்க. இந்தியா அந்த நிலை எப்போது இருக்கு? அதாவது இது 2021 தொடக்கத்தில் வந்து இந்திய அரசு அப்படி ஒரு நிலை சொன்னாங்க, சொல்லி ஒரு மாதம் கூட ஆகலை டெல்டா வைரஸ் வந்தது. இந்திய அரசு அப்போ அந்த நிலையை சொன்ன உடனே எல்லாமே மெத்தனமாக இருந்துட்டாங்க, அலட்சியமாக இருந்துட்டாங்க. அதன் பிறகு டெல்டா வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு டெல்டாவில் நமக்கு வந்தது. அந்த நிலை திரும்ப வரக்கூடாது. அமெரிக்காவில் ஜோ பைடன் அவருடைய அந்த அமெரிக்க நாட்டின் அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்காவில் வந்து நாங்கள் கொரோனாவை வந்து நாங்கள் அது ஒரு முடிச்சிட்டோம், அது வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டோம்னு. அது உலகத்தில் எந்த நாட்டிலும் யாரும் சொல்ல முடியாது. உலக சுகாதார நிறுவனம் WHO வந்து சமீபத்தில் இப்போது குறையிற நிலையில் இருக்குது கொரோனா, ஆனாலும் ஆங்காங்கே கொரோனா தொற்று இருக்கும், கடந்த அடுத்த ஒரு 3, 4, 5 ஆண்டுகளுக்கு வந்து ஆங்காங்கே எண்டமிக்காக இருக்கும், எபிடமிக்காக இருக்கும், எண்டமிக்காக இருக்கும், பேண்டமிக்காக வராதுன்னு WHO-வுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கேற்ப நம்ம அது ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்தியாவிலும் இப்போ பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக ஒரு 4500 கேஸ் இன்றைக்கி குறைஞ்சிட்டு வருது. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். கூடுமான அளவுக்கு கூட்டத்தில் நெரிசலில் இருக்கிறப்போ மாஸ்க் போட்டுக்கணும், அந்த பாதுகாப்பு என்றைக்குமே நம்ம எடுத்துக்கணும். அதில் அதனால் அதில் ஒரு ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடாது. பூஸ்டர் டோஸ் போட்டு 9 மாதம் ஆயிடுச்சு. அதாவது பூஸ்டர் டோஸ் இது வரைக்கும் ஒன்று கூட போடாதவங்க போட்டுக்கலாம். இப்போ 2வது பூஸ்டர் டோஸ்க்கு வந்து இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அவசியம் இல்லாமல் ஒரு சூழல் இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து இது. ஆனால் 2 டோஸ் போட்டு பூஸ்டர் டோஸ் யார் போட்டுக்கலையோ அவங்க போட்டுக்கணும், போட்டுக்கிட்டால் பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இந்த தடுப்பூசி தான் உலக அளவில் தடுப்பூசி போட்டதுக்கு பிறகு தான் இந்த கரோனா வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தடுப்பூசி மட்டும் இல்லைனா இன்னும் கரோனா பாதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறோம். அது இல்லாமல் வந்து ஆல்ஃபா, டெல்டா, இப்போ ஒமேக்ரான், இப்போ தமிழ் இங்கே சமீபத்தில் கொஞ்சம் பரவலாக இருக்கும். ஒமேக்ரான் வந்து சப்வேரியன்ட் ஒன்று இருக்குது, BA.4.6 ஒன்று இருக்குது அதில். அதனால் அது வந்து அப்பப்போ வந்து உருமாறிட்டு வருது அதில். ஆனால் இப்போ ஒமேக்ரான் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் எல்லாருக்கும் வந்துட்டு போயிடுச்சு. அது ஒன்று.
அதுக்கு இம்யூனிட்டி வந்துச்சு, ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லிடுது வந்துடுச்சு. ரெண்டாவது தடுப்பூசி, இது ரெண்டு காரணத்தினால தான் இப்போ வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது இந்தியாவில் மட்டும் இல்லை. ஆனால் ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு அச்சம் என்னென்னா சைனா தான். ஏன்னா சைனாவில் என்ன பிரச்சனைன்னா அவங்களுடைய அந்த அரசுடைய அணுகுமுறை வேறு விதமான இருந்தது, யாருக்கும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அது வந்து இட் இஸ் வெயிட்டிங் டு எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிடுது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக வந்துட்டுருக்கும். அவங்களுடைய அணுகுமுறை சரியானது கிடையாது, சைனா நாட்டின் அணுகுமுறை அது கட்டுப்படுத்த முடியாது. ஒரு ஒரு 140 கோடி 150 கோடி மக்களை கட்டுப்படுத்த முடியாது அதில் வரத்து. இந்தியாவில் வந்து எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு உமைக்குறான், அதனால் இன்றைக்கி நமக்கு அந்த அளவுக்கு பயம் பயப்பட தேவையில்லை, அதனால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். பிஎம்கே 2.0 இது இப்போ தான் நம்ம செயல்திட்டம் ஒன்று வடிவம் வந்துட்டுருக்கு. இன்னும் போக போக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களும் மன மனநிலையும் வந்து இப்போ ஒரு 55 ஆண்டுகளுக்கு ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுத்துட்டோம், ஒரு மாற்றம் வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. அதில் ஏன்னா அதே தான் ரெண்டு கட்சியும் அதே ஒரு கொள்கையை தான் கடைபிடிச்சிக்கிட்டு ஒரே மாதிரி தான் போக்கு இருக்குது. ஒரு வித்தியாசமாக புதுமையாக புதுசாக கொண்டு வரணும். அது இல்லாமல் எங்களுடைய முக்கியத்துவம் என்னென்னா அந்த 2.0 வெர்ஷனில் முக்கியத்துவம் என்னென்னா நீர் மேலாண்மைக்கு, காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமாக பாதிப்புகளை நம்ம பார்த்துட்டு வரோம். உலகளவில் பாதிப்புகள் நடந்துட்டு வருது. இந்தியாவிலையும் நம்ம இப்போ பெங்களூரில் பார்த்துருக்கோம், வெள்ளம் கடுமையான பெரிய வெள்ளம் பெங்களூரில் வந்திருக்கு, கேரளாவில் வெள்ளம், கர்நாடகாவில் வெள்ளம், அதே நேரத்தில் காவேரியில் அவ்வளோ தண்ணி கடலில் போயிருக்கு, பாகிஸ்தானில் வந்து இது வரைக்கும் வரலாறு காணாத வெள்ளம், ஆனால் சைனாவில் கடுமையான வறட்சி. யாங்ஸி ரிவர்னு இருக்க சைனாவில், அதிலுடைய அங்கே இருக்கிற ஆற்றுல ஒரு டால்ஃபின்ஸ் இருக்கும், யாங்ஸி ரிவர் டால்ஃபின்ஸ், அந்த டால்ஃபின்ஸ் அழிஞ்சிடுச்சு இந்த இந்த வறட்சினால். அந்த அளவுக்கு பாதிப்பு. ஐரோப்பாவில் வறட்சி, அமெரிக்காவில் வறட்சி, இதெல்லாம் மாறி மாறி வரப்போகுது. அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், புதிய ஏரிகளையும் நீர்த்தேக்கங்களும் உருவாக்கணும். ஏன்னா நம்ம இது இவ்வளோ காலமாக அழிச்சிட்டோம், ஏரிக்கு நீர்த்தேக்கங்களை அழிச்சிட்டோம், உருவாக்கணும். இருக்கிற அத்துணை ஆறுகளுடைய எல்லா ஆறுகளையும் தடுப்பணைகளை கட்டணும், ஒவ்வொரு 5 கிலோமீட்டர், முதல்ல 10 கிலோமீட்டரில் கட்டலாம், அடுத்த 5 கிலோமீட்டரில் ஒவ்வொன்று கட்டணும். இது செஞ்சால் தான் வரும் காலத்தில் நமக்கு நீர் பிரச்சனை வராது. இல்லைனா இப்போ கிளைமேட் சேஞ்சினால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு நம்ம எதிர்கொள்ள இருக்கின்றோம். அதற்கு மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்லுது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தயார் நிலையில் இருக்கணும். அதற்கு தமிழக அரசு அதை முழு கவனம் அதில் செலுத்தணும். 2026ல் பாட்டாளி மக்கள் கட்சியும் மற்ற ஒருமித்த கருத்து உள்ள கட்சிகளும் சேர்ந்து ஆட்சியை அமைப்பது தான் எங்களுடைய இலக்கு 2026ல். அதற்கேற்ப வியூகங்களை 2024ல் நாங்கள் அமைப்போம். அதாவது இப்போ ஒரு நடைபயணம் என்றாலே ஓரளவு கொஞ்சம் மாற்றம் வரும். இப்போ ஒரு உதாரணம், தருமபுரியில் ஒரு 3 நாள் நடைபயணம் நான் பண்ணேன். ஆனால் அந்த அது காரணம் வந்து தருமபுரி காவேரி உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்றணுன்னு அங்கே மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் ராகுல் வந்து இந்தியாவை ஒருமைப்படுத்த வேண்டும், ஒன்று இணைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் வந்து நடைபயணம் பண்ணிகிட்ருக்காரு. அது நிச்சயமாக ஓரளவு கொஞ்சம் ஒரு மாற்றம் வரும், மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும் நினைக்கிறேன். சார், இந்துத்துவை பற்றி மகாராஷ்டிரா வந்து பகிரங்கமாக இந்த கூட்டணி பேசிக்கிட்டு அது அவருடைய கருத்து. யார் வேணா என்னென்ன கருத்து சொல்லுது, அவங்களுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.